Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாள் வந்து என்னோட டே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலி இன்னைக்கு காலையில நான் என்னெல்லாம் பண்றனோ அதே தான் இந்த மார்கழி மாசம் முழுவதும் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4:00 வந்து எழும்பிட்டேன். ஸோ வாங்க நான் வந்து 4:00 இருந்து ஒரு 9:00 வரைக்கும் என்னோட டே வந்து எப்படி போகுன்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். காலையில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 4:00 எழும்பி நல்லா வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டு கோலை வந்து போட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது இந்த கோலம் தான். ஸோ வந்து ஸோ காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு இந்த மாதிரி பெருக்கி கோலம் போடுறது வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணியிருப்போம். நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பிடிக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மேரேஜுக்கு அப்புறமும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன சின்ன வாசல் தான், ஏன்னா மேல் வீட்டில் இருப்போம், குட்டி வாசல் தான் கிடைக்கும். ஸோ பெருசாக வந்து நம்ம பிடிச்ச மாதிரிலாம் வந்து கோலம் போட முடியாது. பட் இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய வாசலாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பெரிய கோலம் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு சாமிக்கு வந்து பூ போட்டுக்க போகிறேன். நேற்றுக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா பூ வாங்கி வந்து கட்டி வச்சுட்டாங்க. எல்லா நாளுமே எனக்கு பூ கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ சம் டேஸ் வந்து பூ கிடைக்காது, பூ இல்லைனாலும் நான் அப்படியே வந்து விளக்கு பொருத்திடுவேன். அதனால் வந்து நீங்கள் பூ போட்டு தான் விளக்கு பொருத்தணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு செம்பருத்தி பூ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் வச்சு நீங்கள் வந்து விளக்கு பொருத்திக்கலாம். நான் வந்து நேற்றுக்கே பூ வந்ததுனால நான் வந்து ஆல்ரெடி கட்டி வச்சுட்டேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி படங்களுக்கெல்லாம் வந்து பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு பொருத்திக்கலாம். இந்த மார்கழி மாசத்தில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு விளக்கு பொருத்தி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு சாமிக்கு விளக்கு பொருத்தி வீட்டில் வந்து நீங்கள் நல்லா சாம்பிராணி காட்டிட்டாலே போதும், அப்படியே நல்லா கம்மா கம்மான்னு வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல மங்களகரமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களால் வந்து வந்து உணர முடியும். சொல்கிறத கேட்குறத விட நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வீடே நமக்கே வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிறதே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். நான் வந்து சாமியோட படங்களுக்கெல்லாம் பூ போட்டு முடிச்சுட்டு அப்படியே விளக்கு பொருத்திட்டேன். அப்படியே வந்து ஊதுபத்தியும் வந்து பொருத்தி வந்து காட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திக்க முடியலன்னா ஒரு 6 மணிக்குள்ளே எந்த டைம்லாவது முடிஞ்ச டைமில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி குளித்து தினமும் தலைக்கு குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உடம்புக்கு மட்டும் கூட குளிச்சிக்கலாம். குளிச்சுட்டு இந்த மாதிரி விளக்கு பொருத்திட்டு வாங்க. அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா அது நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த 30 டேஸும் நீங்கள் வந்து இந்த மாதிரி விளக்கு பொருத்தி என் சாமி கும்பிட்றனால நிச்சயமாக அது வந்து நடக்கும்ன்றத சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 மணிக்கு எழுந்திக்கலாம் பரவாயில்லங்க, ஒரு 5:30 போல் எழுந்திரிச்சு கூட லைட்டாக குளிச்சுட்டு டக்குன்னு வந்து விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்ருங்க. இன்றைக்கி வந்து சாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிற செம்பில் தண்ணி வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஒரு 4 துளசி இலையும் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் தான் வந்து காய்ச்சி அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பால் வைக்கலாம், இல்லை வெறும் வெள்ளம் பொறி அவல் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க. அப்படி எதுவுமே இல்லைனா கூட வெறும் வெள்ளைக்கட்டி மட்டும் நீங்கள் வச்சுட்டா கூட போதும். வச்சுட்டு இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாமே சாம்பிராணி காட்டிவிட்டு அப்புறம் வந்து இப்போ வந்து சாமிக்கும் நான் வந்து சாம்பிராணி வந்து காட்டிட்டேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஊதுபத்தியாக இருக்கட்டும் சாம்பிராணியாக இருக்கட்டும் நிலவாசலில் இருந்தால் உள்ளே வரணும். ஸோ நிலவாசல் ஹால் கிச்சன் இந்த மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு ஃபைனலாக வந்து பூஜை ரூமில் வந்து காமிச்சிக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாமிக்கு கீழே வந்து பூவுக்காக வாங்கினது பேப்பர் அதெல்லாம் கடந்தது கொஞ்சம் அப்படியே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்னோடய தலையை வந்து கொஞ்சம் நேரம் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிச்சனுக்கே போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து டெஸ்ட்டு வந்து அதாவது எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு ஆஃபேலே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவளை வந்து இந்த எக்ஸாம் டைமில் மட்டும் ஒரு 6:00 வந்து எழுப்பி விட்டுருவேன். எழுந்திரிச்சு கொஞ்சம் வந்து படிக்க சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் படிக்கிறப்போ ஈஸியாக வந்து மனசில் வந்து பதியும். ஸோ அதனால தான் இதே ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பாப்பாட்ட வந்து சொல்லியிருக்கேன். அதில் ஷார்ப்பாக ஒரு 2 டேஸ் மட்டும்தான் அவள் எழுந்திக்கிறது கஷ்டப்பட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அவளுக்கே அந்த டைமில் வந்து முழிப்பு தட்ட ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால் அவளும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து எழுந்திருவான். இப்போ வந்து சாப்பாட்டுக்கு இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன். ஆனால் ரைஸ் வந்து போட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெய் வந்து ஹீட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் மேலேயே நான் வந்து குடிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், டாக்டர் ஷர்மிகா தருண் அவங்களோட ரெமடிஸ் வந்து நிறைய வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ இந்த கீ குடிக்கிறதுனால என்னாகும் அப்படின்றது தனியாக கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 7 டேஸ் மட்டும் தான் குடிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா
ஒரு 1 மந்த் வந்து கண்டினியூஸாக குடிக்கிறப்போ என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்காக இப்போ தினமும் பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நான் வந்து கீ வந்து குடிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல லைட்டாக வந்து 2 ஸ்பூன் கீயை வந்து நல்லா உருக்கிட்டு லைட்டாக ஆறினதுக்கப்புறம் குடிச்சிருவேன். குடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கேப்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து வார்ம் வாட்டர் வந்து குடிக்கணும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி ரசம் இருக்குது, ஆல்ரெடி நேற்றுக்கு வச்ச ரசம் வந்து இருக்குது, அதனால் இன்றைக்கி வந்து பட்டாணி கூட்டு வந்து பண்ணலான்ட்ருக்கேன். ஆல்ரெடி நேற்று நைட்டுக்கே பார்த்தீங்கன்னா பட்டாணியை வந்து ஊற வச்சுட்டேன். என்ன பற்றினா அது வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல நைட்டே ஊற வச்சா தான் மறுநாள் பண்ணுறதுக்கு வேகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம பட்டாணி கூட்டு தான் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் குக்கரில் போட்டு பட்டாணி கூட்டு வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, எங்கள் அத்தை வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் பண்ண போகிறேன். அவங்க வெங்காயம் தக்காளி எதுவுமே வதக்காமல் அப்படியே வந்து மசாலா மட்டும் அரைச்சி ஊற்றி அப்படியே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி நானும் பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய், அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், கசகசா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் ஜாதிபத்ரி இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் இந்த கரம் மசாலா எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கணும். கூடவே முந்திரி பருப்பு இருந்ததுன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலாக்கு எல்லா பொருளையும் போட்டுட்டேன். இப்போ நல்லா தண்ணி விட்டு விழுதாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சி அவள் வந்து ஸ்லேட்டில் வந்து எழுதிட்டு இருக்கா. ஸோ வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும் தூங்கி எழுந்திரிச்சோடனே, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அதில் பிடிச்ச மாதிரி காம்ப்ளான் போட்டு பால் ஆற்றி கொடுக்கலான்றதால் ஆற்றிட்டுருக்கேன். அவளுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டு வந்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ ரைஸுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு மேலே வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ வந்து பக்கத்தில் சாப்பாடை வச்சிடலாம். சாதத்தை வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கர் வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. ஒரு 2 விசில் விட்டாலே போதும், உருளைக்கிழங்கும் வந்துடும் பட்டாணியும் வந்துடும். ரொம்ப விசில் விட்டனா உருளைக்கிழங்கு உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மசிஞ்சிடு தண்ணியிலே வந்து கலந்துடும். ஆனால் 2 விசில் விட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ரெண்டு விசிலே பார்த்தீங்கன்னா பருப்பில் உள்ள தோல் வந்து வெளில வந்துட்டு. ஸோ அந்தளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே விட்டனா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மசிஞ்சிடும், பருப்பும் பார்த்திங்கன்னா குழஞ்சி போயிடும். ஸோ வந்து இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து தனியாக வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு வந்து தனியாக எடுத்து தோல் உரிச்சுக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி அப்படியே வந்து குக்கரில் வந்து பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா கடாயில் ஏதாவது கூட மாற்றிக்கலாம். நான் வந்து எதுக்காக வந்து எல்லா பொருட்களையும் எல்லா பாத்திரங்களையும் வேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த குக்கர்லேயே அப்படியே வந்து பண்ண போகிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:15 ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விளக்கை வந்து ஆஃப் பண்ணலாம் அணைக்கலான்றதுக்காக வந்து வந்திருந்தேன். ஏன்னா வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டோன்னா மைண்டு வந்து அங்கே ஃபுல்லாக அங்கேயே போயிடும். அப்புறம் விளக்கு வந்து அதுவாக தானாக வந்து அணையக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிடுவேன். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5:00 விளக்கு பொறுத்துனேன்னா ஒரு 6:00 வரைக்கும் விளக்கு வந்து காலையில் எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அணைச்சிடுவேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா விளக்கு அணைச்சிட்டு அப்புறம் வந்து நான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து அதே குக்கரில் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் வந்து உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை இந்த தேங்காய் இதில் சேர்த்துருக்கிற பொருட்களோட பச்சை வாசனை வந்து போகணும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும், பச்சை வாசனை போயிடும். ஏன்னா தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து இப்போ வந்து தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ கூட இந்த கூட்டு வந்து நல்லா தாங்க இருக்கும். இதில் நான் இன்றைக்கி வந்து மசாலா வந்து சேர்த்து பண்ண போகிறேன். நீங்கள் மசாலா சேர்க்காமல் மொல்லி வந்து நம்ம தேங்காயிலே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வத்தல் சேர்த்து நீங்கள் வந்து ஒயிட் குருமா மாதிரி கூட பண்ணலாம். இந்த கல்யாண வீட்டிலலாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் மசாலா சேர்த்தும் பண்ணலாம். எனக்கு வந்து மசாலா சேர்த்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் வந்து மல்லி பவுடர் வந்து வீட்டில் அரைச்சி கொல்லாமல் மல்லி பவுடர் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு ஏற்ப வந்து வத்தப்பொடி சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மிளகாய் ஒரு மிளகாய் சின்ன மிளகாய் வந்து சேர்த்துருந்தேன். அதெல்லாம் ரொம்ப கம்மியாகவே வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வச்சிட்டோம்னா அப்புறம் எல்லாமே மொத்தமாக வந்து குழஞ்சிடும். நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கிறேன், ஏன்னா ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால்
இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தாளிச்சு இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக வந்து இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா முதலே கூட தாளிச்சிட்டு அப்புறம் டேரெக்டாக நீங்கள் பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்து கூட கொதிக்க விட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி லாஸ்ட்டாக தாளிக்கிறதோட ஃப்ளேவரும் அந்த மனமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டே வந்து தாளிச்சு விட்டுக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வந்து கொதிக்கிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம வந்து சாப்பாடு வச்சோம் இல்லையா, அந்த குக்கரில் வந்து தண்ணி ஃபுல்லாக லீக் ஆகி பார்த்திங்கன்னா நல்லா வந்து விசில் வரும்போது தண்ணி தெரிச்சு அந்த சைடு ஃபுல்லாக ஸ்டவ்வில் வந்து தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சாப்பாடு தண்ணிங்கிறப்போ ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க தான் செய்யும். அதை கையோடே தொடச்சிட்டோம்னா நமக்கு வேலை ஈஸி. அப்படியே காய விட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு தனி எஃபோர்ட் எடுத்து நம்ம வந்து தொடச்சிட்டு இருக்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் கிச்சனுக்குள்ளே வரேன் அப்படின்னா ஒரு ஈரத்துணி வந்து பக்கத்தில் வச்சுக்குவேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக ஏதாவது பட்டுச்சுன்னா அப்படியே கையோடையே தொடச்சிக்குவேன். தனியாக எடுத்து எஃபர்ட் எடுத்து போட்டு பண்ண தேவையில்லை அப்படின்றதுனால இப்போ வந்து இந்த பக்கத்தில் நான் வந்து கூட்டுக்கு வந்து தாளிச்சுக்க போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு அண்டு வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும் போட்டு தாளிச்சுக்க போகிறேன். இந்த எண்ணெய் பாட்டிலோட மூடி பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கீறல் விட்டுருக்கு. ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றும் போது பாதி எண்ணெய் வந்து கீழே வந்து கொட்டுது. அதனால் பார்த்திங்கன்னா பாட்டிலை வந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். அப்படின்னா இதிலே பாதி எண்ணெய் வந்து எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் எண்ணெய் விட்டதும் லைட்டாக பாட்டிலில் வந்து எண்ணெய் பட்டுருச்சுன்னா அதையும் பற்றி லைட்டாக அப்படியே தொடச்சிருங்க. அப்படியே வந்து விட்டுறாதீங்க, ரொம்ப பிசு பிசுன்னு வந்து மாறிடும். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தாளிச்சு ஊற்றிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அவங்க அப்பா ஆல்ரெடி குளிக்க வச்சுட்டாங்க. அவளுக்கு வந்து சாப்பாடு விட்டுட்டு அவளை வந்து கிளப்பணும். கிளப்பிட்டோம் அப்படின்னா என்னோடய காலையில் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:00 பாப்பா ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இந்த கூட்டில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து சுடுதண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு வச்சுட்டு லைட்டாக சூடு ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்கில் ஃபுல்லாக வந்து ஊற்றி வச்சுருவேன். இல்லை ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாமே லைட்டாக நல்லா மிதமான சூடு வந்து இருக்கும். இது நல்லா பனிக்காலன்றனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து சளி பிடிக்குது. ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்குவேங்க. எப்போ குடித்தாலும் லைட்டாக ஹீட்டோடே இருக்கும். அதனால தான் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்லாம் சூடாக வந்து தண்ணி வேணும்னு தான் கேட்டு வருவாங்க. ஸோ அவங்க எழுந்திக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் வந்து தண்ணி எல்லாமே ரெடி பண்ணி ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி வச்சுருவேன். இப்போ வந்து என்னோடய கிச்சன் வேலைகள் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு போய் பார்த்திங்கன்னா லன்ச்செல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ்லாம் மட்டும் போட்டு விட்டு அவளை வந்து கிளப்பணும். அதே மாதிரி கிச்சன் வேலை முடிஞ்சோடனே எல்லா பொருட்களையும் எங்கெங்கே எடுத்தோமோ அங்கங்கே அப்படியே வந்து செட் பண்ணி வச்சுருவேன். நான் சம்டைம்ஸ் அப்படியே விட்டுட்டு போனேன் அப்படின்னா அது பார்க்குறதுக்கே எனக்கு அடுத்து வேலை பார்க்குறதுக்கே எனக்கு மனசு தோணாது, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் காலையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிருவேன். காலையில் நம்ம ஏழு எந்திக்கிறாங்க பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் டக்குன்னு சீக்கிரமாகவே எனக்கு வந்து முடிஞ்சிடும். ஒரு 7:00 பார்த்தீங்கன்னா கிச்சன் வேலை வந்து முடிஞ்சிடும். அப்புறம் பாப்பா கழுவி விட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது இது மட்டும் தான் எனக்கு டைம் வந்து அதிகம் வந்து எடுக்கும். இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து ரசம் சாதம், முட்டை, ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா அச்சுமுறுக்கு, கொஞ்சம் வந்து நட்ஸு அண்டு ஒரு பனானா வந்து கொடுத்து விட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். பாப்பாவுக்கு ரசம் சாதம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 3 வேளையும் ரசம் கொடுத்தா கூட அழகாக வந்து சாப்பிட்டுக்குவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மார்கழி மந்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி டெய்லி நான் ரொட்டீன் வந்து இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். நிச்சயம் உங்கள் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். நான் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.